உலக செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல்வர் தேரணி ராஜனிடம் செவிலியர் தினம் குறித்தும் செவிலியர்கள் செய்யும் சேவை குறித்தும் ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம். சார் வணக்கம். சார், ஃபர்ஸ்ட் இந்த செவிலியர் தினத்துக்கான அவர்களுடைய சேவைக்காக அவர்களுக்கு பாராட்டுகள் உங்கள் வாயில். நான் முதல்ல வந்து அனைத்து செவிலியர்களுக்கும் செவிலியர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மருத்துவம் சார்ந்த இந்த பணி என்பது மிகவும் ஒரு ஈடுபாடுடன் செய்ய வேண்டிய ஒரு தொழில். நாம் வந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நர்சிங் கேரில் தான் அவர்களுடைய இன்முகத்தையும் மகிழ்ச்சியும் நோயாளிகளிடத்திலிருந்து நம்மளால் பெற முடிகிறது. அதற்கு முக்கிய காரணமான செவிலியர்களுக்கு இந்த தினத்தில் வாழ்த்து தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி சார், ஒரு ஆப்ரேஷனாக இருக்கட்டும், ஒரு அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், அதுக்கடுத்தது நோயாளிகளை குணப்படுத்துறதுலையாக இருக்கட்டும், மருத்துவர்களுக்கு எந்த அளவுக்கு செவிலியர்கள் வந்து உதவிகரமாக இருக்காங்க, அவங்களுடைய பணி அப்படிங்கிறது எந்த விதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது சார்? அதாவது நீங்கள் ஈவன் சர்ஜரிஸே பார்த்துட்டிங்கன்னா நர்சிங் அசிஸ்டண்ட்டுடைய ரோல் வந்து வெரி குரூஷியல். நீங்கள் தேட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இங்கே மட்டுமே ஒரு 13-14 தேட்டர்ஸ் நமக்கு மருத்துவமனைக்குள்ளாகவே இருக்கிறது. அதிலே வந்து நீண்ட அனுபவம் மிக்க செவிலியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சர்ஜரி பற்றி சொன்னால் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரெடியாக வச்சுருக்கணும், டாக்டர் வந்து அவர் என்ன எதிர்பார்க்குறார் என்பது முக அசைவிலே கொடுக்கக்கூடிய அளவிற்கு கைத்தேர்ந்த மிகுந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு நர்சஸ் இருப்பது என்பது அந்த சேவையை வந்து முழுமையாக, அதாவது நான் எப்போவுமே சொல்லுவேன் என்னென்னா, ஒரு கூட்டு முயற்சியுடன் ஒரு டீமாக நம்ம வேலை பார்க்கின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற வெற்றி என்பது எல்லாருக்கும் உரித்தானது. அதில் மிக முக்கிய பங்கு செவிலியர்களுடைய பங்கு. பச்சிளம் குழந்தைகளிலிருந்து ஜீரியாட்ரிக் பேஷண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து நர்சஸுடைய கான்ட்ரிபியூஷன்ன்றது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும். நான் நேற்றைய தினம் வந்து நம்ம ஜீரியாட்ரிக் வார்டில் போய் பார்க்கின்ற பொழுது அங்கேயே ஒரு வயது மூத்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அவரோட ஒரு இன்முகத்துடன் ஒரு கேட்கின்ற கேள்விகள், அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு உடனிருந்து பறிப்பது. ஏன்னா நீங்கள் நேரம் வந்து செலவிடுவது பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் வந்து ரவுண்ட்ஸ் பண்ணுவாங்க போயிடுவாங்க, பிறகு இருப்பது எல்லாம் வந்து நர்சஸ் தான் இருப்பாங்க. அவர்களுக்கு மருந்து கொடுப்பதிலிருந்து அவர் எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி அந்த வார்டில் வந்து கிளனினஸை மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி ட்ரக் சார்ட்டை வந்து நம்ம பார்த்து அவர்களுக்கு கொடுப்பதிலிருந்து மிகப்பெரிய பணி. அதே மாதிரி அவர்களுக்கு நர்சிங் கேருங்கிறது காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்களுக்கு பண்ண வேண்டிய சேவைகள், இப்படிப்பட்ட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற அவர்களுக்கு வந்து நைட்டிங் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் வந்து 1850 வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க ஆரம்பித்தது வந்து பல இடங்களில் கல்லூரிகள் துவக்கப்பட்டு அது வந்து விரிவடைந்து இன்று சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் வந்து டிப்ளமோவில் வந்து டிஜிஎன்எம் கோர்ஸ் இருக்குது, அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, எம்எஸ்சி நர்சிங் இருக்குது, எம்எஸ்சி நர்சிங்கில் வேரியஸ் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. மிகப்பெரிய அளவிலே வந்து அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்பது ஈடு செய்ய முடியாத அளவிற்கு இருக்குது. ஓகே சார், இப்போ பார்த்தோன்னா பெண்கள் வந்து அதிக அளவில் வந்து முன்னெல்லாம் இருப்பாங்க, இப்போ ஆண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல செவிலியர் பணிக்கு ஒரு ஆண் தான் வந்து வரா, இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை தாண்டி இப்போ இந்த மருத்துவமனை எடுத்துக்கிட்டோம்னா செவிலியர்களுடைய எண்ணிக்கை போதுமானதாக இருக்கா இல்லை தேவை இருந்துக்கிட்டு தான் இருக்கா இந்த காலகட்டத்திலையும்? அதாவது நமக்கு 726 நர்சஸ் நமக்கு இங்கே போஸ்டட், அதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி காலையில் டியூட்டியில் எவ்வளோ பேர் இருக்கணும் மதியானம் இருக்குன்னு இருக்கிறாங்க. அது இல்லாமல் நமக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பூன் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு தட்டுப்பாடோ நர்சஸ் இல்லைங்கிறதோ எங்களுக்கு கிடையாது. நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கே அப்போ நோயாளிகளோட தான். அதனால் டிப்ளமோ நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸு, பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங்லாம் இருப்பது என்பது எங்களுக்கு அது வந்து அதை ஈடு செய்யக்கூடிய அளவிலே அது எங்களுக்கு போதுமான அளவாகவே இருக்கின்றது. நன்றி சார், உங்களுடைய சிறப்பான இந்த நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் வந்து செவிலியர் தினத்துக்காக அவங்கள பாராட்டினதுக்கும் அவங்களுக்கு வாழ்த்து சொன்னதுக்கும் மிக்க நன்றி சார். நேயர்களே, செவிலியர் தினம் அப்படிங்கிறது இன்றைக்கி மட்டும் கொண்டாடக்கூடிய, ஒவ்வொரு நாளும் செவிலியர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்றதில் டிடி தமிழ் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. டிடி தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் நான் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.